மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, மிதுனம், தசாபுக்தி, கணிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பை இப்போ கொண்டு வந்துடலாம். கணிப்பது எப்படி, கணிப்பது எப்படி? சரி, மிதுன லக்னம், மிதுன லக்னத்தின் அடிப்படையில் இப்போது இங்கே பலன் சொல்ல போகிறோம். மிதுன லக்னம் இந்த ஜாதகர், இந்த ஜாதகரின் அடிப்படையில் சித்திரை நட்சத்திரம், இவர் வந்து மூன்றாம் பாகத்தில் இல்லை நான்காம் பாகத்தில் பிறந்திருக்கிறார். செவ்வாய் 2 வருடம், ராகு 20 வயது வரை, குரு 36 வயது வரை, சனி 55 வயது வரை. இது இவருடைய ஜாதக அமைப்பாக இருக்கும். அதனை அடுத்து லக்னாதிபதி புதன், 72 வயது வரை. இதுதான் இவருடைய தசாபக்தி பலன்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம கணிக்கிறது இந்த ஜாதகம்? முதல்ல அந்த ஜாதகத்தை கணக்கிடுவோம். இந்த ஜாதகர் சற்று குணக்கேடுகளுக்கு உள்ளானவர். ஏன்? சனியின் 10ஆம் பார்வை இங்கே அமைந்திருக்கிறது. தசாபக்தி அமைப்புகளுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தினுடைய ஒரு சில குறை நிறைகளை சொல்லி காட்டுறேன். இந்த 12 வகுப்புகளுக்குள்ளே இதுக்கு சுத்தமாக வந்து கிட்டத்தட்ட எல்லா சந்தேகமும் உங்களுக்கு போகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஜாதகர் நம்ப தகுந்தவர் அல்ல. 10ஆம் இடத்தில் என்னதான் குரு சனியின் இணைவோடு இருந்து பார்த்தாலும் சனியின் பார்வை சனியின் பார்வை. ஏன் நம்பத்தகுந்தவர் இல்லை அப்படிங்கிறத இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னால், வாக்கு ஸ்தானத்தில் வாக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார், ராசி மட்டும் சற்று வலுவாக இருக்கிறது, ஆயினும் சுக்கிரன் அமாவாசை சந்திரனால் பாதிப்பு. ஒரு ஜாதகத்தை அளவிட்டு கொண்டு அதன் பிறகு எப்படி தசாபக்தி அமைப்புகளை சொல்வது? மிதுன லக்னம், லக்னாதிபதி 6 மறைந்திருக்கிறார், நீச்சனின் வீட்டில் இருக்கிறார், பாதிக்கப்பட்ட நீச்சனின் வீட்டில் இருக்கிறார். இது தவறு. இந்த ஜாதகம் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பான ஜாதகம் இல்லை. 9 10 குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது ஒன்று மட்டுமே இங்கே நல்ல வலு. ஆயினும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 10ஆம் இடத்தை அவர்கள் பார்க்கின்ற நிலையில் இந்த குரு தசையில் செயல்படும் என்றாலும் கூட, அதை செயல்படுத்துகின்ற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதோடு மட்டுமல்லாமல், அவரை அடுத்த யோகாதிபதியாகிய சுக்கிரன் இங்கே செவ்வாயின் 4 டிகிரி பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஜாதகத்தை எப்படி எடுத்த எடுப்பில் அளவிடுவது? மிதுனம் உயர்நிலை, ஜெயலலிதா ஜாதகத்தை போடுவோம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எங்கே வந்துருதுன்னு இங்கே பார்த்துருங்க. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் எப்படி வருகிறது என்பதை பார்த்துருவோம். மிதுனம் உயர்நிலை, ஜெயலலிதா ஜாதகம், மகம் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கேது தசை 1-3 வயது வரைக்கும் இருந்திருக்கலாம். கேது 3, சுக்கிரன் 23, சூரியன் 29, சந்திரன் 39 வயது வரைக்கும், செவ்வாய் 46 வயது வரைக்கும், ராகு 64 வயது வரைக்கும், குருவில் 68 வயதில் அந்த அம்மா இறந்து போனாங்க. குருவில் சனி புக்தியில் 68 வயதில் அந்த அம்மா இறந்து போனாங்க. ஒரு உயர்நிலை ஜாதகம்னா எனக்கு டக்குன்னு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. லக்னாதிபதி இங்கே இந்த பார்வை, லக்னத்திற்கு குரு பார்வை. வேறு எந்த நிலைமையிலையும் யாருக்குமே எந்த பார்வையும் இல்லை அப்படிங்கிறத இங்கே மிக மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கரதசை 23 வயது வரைக்குமே தன்னுடைய வசதி வாய்ந்த நடிப்பு தொழிலில் இருந்த தன்னுடைய தாயாரால் சொகுசாக வளர்க்கப்பட்டவர்.
இருபத்தி மூன்று வயதுலேயே அவருக்கு வந்து இந்த அமைப்புகள் எது நடிப்பு தொழில் 16 வயசு 17 வயசுக்கு மேலேயே அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக அமைந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை 29 வயசு வரைக்குமே அவருக்கு சில உயர்நிலை தொடர்புகள், அரசியல்வாதி இவர் எம்ஜிஆர் மாதிரியான இவங்களுடைய தொடர்புகள், அவங்களுடைய அறிமுகங்கள், அவர்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சூரியன் சுபத்துவம் இல்லையா, அங்கே சூரியன் சுபத்துவம் தன்னுடைய 30வது வயதிலேயே அவர் வெளிப்படையாக அரசியலுக்கு வந்து விட்டார். 30, 32 வயசுலேயோ 33 வயதுலேயோ அதாவது புரட்சி செல்வியாக இருந்தவர், புரட்சி தலைவி என்கின்ற அளவில் 30, 33 வயதில் சந்திர திசையில் அவர் வந்துட்டார். இங்கே சூரிய திசையில் உயர்நிலை தலைவர்களுக்கு அருகாமையில் அவர்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்கிறது, அல்லது என்ன, இவர் மிகவும் படித்த புத்திசாலியான பெண் என்பதால், மிகவும் படித்த புத்திசாலி, மிகவும் படித்த நல்ல புத்திசாலி என்பதை எது காட்டுகிறது, லக்னம் புதன், 7-8 மொழி பேச தெரிஞ்சவர், புதன் 7-8 மொழி பேச தெரிஞ்ச ஒருவர், இது உயர்நிலை ஜாதகம்ன்றதுனால டக்குன்னு இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனாலும் உங்களுக்கு சுபத்துவம் புரியணும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுக்குறேன். புதன் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் லக்னம் ஒரு ஜாதகத்தில் 2 குருக்கள் இருக்கின்றன என்கின்ற அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும். இங்கே செவ்வாய் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், ஆளுமையை குறிக்கக்கூடிய சூரியன், இரண்டுமே செவ்வாயை பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவ அமைப்பில் இருப்பார், அதே அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் மிகுந்த வலுவான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் சிம்மமும் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த அம்மையார் 29 வயதிற்கு பிறகு சந்திர திசை ஆரம்பித்த உடனே சந்திரனை குரு பார்க்கிறார். சந்திரன் அங்கே என்ன நிலவில் இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார். இங்கே சிம்மத்தினுடைய அமைப்புகள் ஆரம்பித்த உடனேயே அந்த 33 வயதிலேயே அவர்களுக்கு நேரடியான அரசியல் தொடர்புகள் ஏற்பட்டு விட்டன. நேரடியான அரசியல் தொடர்புகள் ஏற்பட்டு விட்டு 46 வயதிலேயே அவர்களுக்கு அந்த சிஎம்ன்ற போஸ்ட் வந்துருச்சு. சிஎம்ன்ற போஸ்ட் 1948 பிறந்தவங்க, 1948 பிறந்து 1992 சிஎம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், 44 வயசில். ஆமாம், 44 வயசில் செவ்வாத சேல பிற்பகுதியில் 11வது அதிபதியாக லாபாதிபதியாக அவர் வந்து பலன் தரும்போது இந்த செவ்வாதசை சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாதசை 6வது அதிபதியாக சில பிரச்சனைகளையும், 11வது அதிபதியாக பிற்பகுதியில் நடக்கும்போது நல்ல விதமான அமைப்புகளையும், சிஎம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவருக்கு வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை பெற்று தந்து விட்டது. ராகுல வந்து சரிவுகள், ஏற்றங்கள், இறக்கங்கள், ராகுல என்ன இருந்தாலும் ராகுவை சனி பார்க்கிறார், செவ்வாயின் வீட்டில் சனி பார்க்கிறார். இந்த ஜாதகத்தை பாருங்க, இந்த ஜாதகர் ஒரு நல்ல தொழிலதிபராக, தலைமை பொறுப்பிற்கு தகுதி உள்ளவராக, ஒரு நிலையில் மிகப்பெரிய யோக பலன்களை கொண்டவராக இவர் இங்கே இருக்க வேண்டும். ரெண்டாவதாக குரு சனியையும் பார்க்கிறார், இங்கே சனியையும் பார்க்கிறார், புதனையும் பார்க்கிறார். ஒரு ஜாதகத்தில் ஸ்தான பலம், சனி புதன் சுக்கு சந்திரன் மூவருமே அதிக சுபத்துவமாக இருக்கின்றார் என்கின்ற நிலையில் இந்த மூவரின் பார்வையில் யார் அதிக சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், சனிதான் மூல திரிகோணம் என்கின்ற ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இங்கே இவருடைய பார்வை டிகிரி என்ன, இவருடைய பார்வை டிகிரி என்ன, இவருடைய பார்வை டிகிரி என்ன என்பதை கணித்து கொண்டு இந்த மூவரும் அம்சத்தில் எந்த லெவலில், எந்த நான் சொல்லுகின்ற 4 சுப வீடுகளான குரு சுக்கர வீடுகளில் இருக்கிறார்களா என்பதை கணித்து கொண்டு, ஒருவேளை சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இடையில் ஒரு 5 டிகிரி வித்தியாசம் இருந்தால், அப்படியே இருக்குன்னு வச்சுக்குவோம், இங்கே சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமம் என்கின்ற நிலைக்கு முன்னாக, அதாவது இங்கே வந்து 26 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம், இங்கே புதன் ஒரு 4 டிகிரியில் இருக்கிறார், அப்போ இருவருக்கும் இடையில் 8 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது. இங்கே புதன் 4 டிகிரியில் இருக்க இங்கே குரு 10 டிகிரியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மேம்போக்காக சனியே ஸ்தானபலமுள்ள சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த ஜாதகருக்கு சுக்கிரனின் 8 டிகிரி இணைவு, குருவின் 6 டிகிரி பார்வை என்கிற நிலைமையில் புதனே அதிக சுபத்துவமான கிரகமாக அமைந்து, புதன் சார்ந்த, கணிப்பொறி சார்ந்த, இணையம் சார்ந்த, கல்வி நிலையங்கள் சார்ந்த மிகப்பெரிய ஒரு உயர்நிலையில் இருப்பார். நான் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகளை இங்கே ஒத்து வருகின்றதை நீங்கள் பார்த்தரணும். 2 கிரகம் திக்பலம், குருவின் வீட்டில் 2 கிரகம் திக்பலம், ஆயினும் அவர் குருவின் பார்வையில் இல்லை. குருவின் 2 கிரகம் திக்பலமாக இருந்தாலும் அந்த 2 கிரகங்களும் குருவின் பார்வையில் இல்லை. இந்த இடத்துல சுபத்துவத்தை கணக்கிடுவது, ஸ்தானபலத்தை பெற்றிருக்கின்ற கிரகமே முதன்மை சுபத்துவமாக அமையும்.
இங்கே இந்த ஜாதகருக்கு 29 வயதுக்குள்ள குழந்தை பிறந்தணும்னு சொல்லிட்டேன். இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை என்னவாக இருக்கும்? முதல் குழந்தை பெண் குழந்தைன்னு பெரும்பாலான ஆள் நினச்சிருப்பீங்க, தப்பு. இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். முதல் குழந்தை ஆண் குழந்தை. ஜோதிடத்தினுடைய விதி விளக்குகள் இடம் இதுதான். போன இதில் மட்டும் சொன்னனே, மிதுனலக்னக்காரர்களுக்கு அதிகம் பெண் குழந்தைன்ட்டு எத்தனையோ இடங்களில் நிரூபிச்சிருக்கிறேன். மிதுனலக்னக்காரர்களுக்கு அதிகம் பெண் குழந்தைன்னு சொன்னவன் இப்போ இந்த இடத்துல மட்டும் ஆண் குழந்தைன்னு சொல்கிறானே, அதாங்க அதான் ஜோசியம். இங்கே ஐந்தாம் அதிபதி உச்சனாகி, ஐந்தாம் அதிபதி உச்சனாகி ஐந்தாம் இடத்தில் ஆண் கிரகம் அமர்ந்து ஆண் கிரகங்கள் இரண்டும் சுபத்துவமாகி அங்கே ஆண் கிரகங்கள் யார்? சூரியன், செவ்வா, குரு. ஆண் கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் ஆண் கிரகம் வலுத்து அமர்ந்து ஐந்தாம் அதிபதி உச்சமாகி ஐந்தாம் இடத்திற்கு எந்த விதமான பங்கமும் கிடைக்காத நிலைமையில் ஆண் கிரகமான சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது முதல் குழந்தை ஆண் குழந்தை. மனசுக்கு ஏற்றவே இல்லை முதல் குழந்தை. எந்த ஒரு என்னதான் பொம்பளை பிள்ளை யோக பிள்ளை, பொம்பளை பிள்ளை யோக பிள்ளை, பொம்பளை பிள்ளை யோக பிள்ளைனாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு கூட வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆணாக நானே சொல்கிறேன், ஒரு ஆணாக நான் சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு தன்னுடைய இனம் தன்னுடைய திமிர்த்தனத்தை கொடுக்கக்கூடிய ஆண் குழந்தை தான் அவனுக்கு பெரிய பெருமிதம். முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளையும் வேணும், ஆனால் ஆம்பளை பிள்ளைன்றது ஒரு கர்வம், ஒரு கௌரவம். ஆண் வாரிசு, பெண் வாரிசு இல்லை, ஆண் வாரிசு. அப்போ அந்த ஆண் வாரிசை கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே தாங்க. ஆண் பெண்ணை எப்படி கணிப்பதுன்னு வருது, இங்கே தான் அந்த ஆண் பெண்ணை எப்படி கணிப்பு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சந்திரனை தாழ்நிலை ஜாதகம், ஆஹா தசாபக்தி, அவயோக தசாபக்தி, அவயோக தசாபக்தி, கேது ஒரு வருடம், சுக்கிரன் 21 வயசு, சூரியன் 27, சந்திரன் 37, செவ்வாய் 44, ராகு 62, குரு 79. இதே இதில் அவயோக திசைகளை போட்டங்க. இப்போ நடந்திருக்கின்ற இந்த திசைகளை பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஜாதகம், ஜாதகம் அதே தான். லக்னா லக்னாதிபதி, அதாவது ராசி மட்டும் சுபத்துவம் இல்லை, ராசி கூட சுபத்துவம் இல்லைன்னா கூட அர்த்த சந்திரன் 3-4 பாதத்தில் இருந்தார்னா இவர் அஷ்டமி தேதியில் பிறந்திருப்பார். அப்போ அர்த்த சந்திரன் தான் லக்னத்தை பார்க்குது. அர்த்த சந்திரன் லக்னத்தை பார்க்கும் பொழுது ஒரு நிலையில் இது ஜாதகம் வலுவாக இருப்பதை போல தோன்றினாலும் கூட 21 வயது வரைக்குமே இந்த ஜாதகர் ஓரளவுக்கு நல்ல லக்னம் பரிவர்த்தனை, 21 வயது வரைக்குமே நல்ல விதமாக இந்த ஜாதகர் மிக அற்புதமான ஒரு அமைப்பில் இருந்தார். அதாவது இளம் வயதில் வரக்கூடாத சுக்கரதசை அப்படி ஒன்று. இப்போ இதே முதுமையில் வர்ற சுக்கரதசைக்கும் இளம் வயதில் வர்ற சுக்கரதசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சுக்கிரன் காமத்தை அனுபவிக்க வேண்டிய வயதில் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த சுக்கரதசை சாப்பாடு துணிமணி போன்ற அமைப்புகளை அவருக்கு தெளிவாக தருமே தவிர மிகப்பெரிய அளவில் அப்படி ஒன்று பெரிய நல்ல பலன்களை தரவே தராது, நல்ல விதத்தில் தரவே தராது. 21 வயசு வரைக்கும் ஒரு நார்மலான கல்வி, கல்லூரிக்கு போனார், கல்லூரி கல்வி படித்தார் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். ஆக இவரும் புதன் சார்ந்த துறைகளில் தான் இருப்பார். ஏன்னா அந்த ஜாதகம் மாறலை. சுக்கிரன் இங்கே 26 டிகிரி, புதன் இங்கே 4 டிகிரி. தசாபக்திகள் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகின்றன? இவரும் பிகாம், கம்ப்யூட்டர் எம்சிஏ, பிசிஏ, இது போன்ற ஒரு துறை அமைப்புகளை தான் இவரும் படித்திருப்பார். இவரும் இணையம் சார்ந்த, முன்ன போட்டது அமேசான் அதிபருடைய ஜாதகம், இப்போ போடுறது அமேசானில் வேலை செய்கிறவருடைய ஜாதகம். எப்படிப்பட்ட தன்மைகள் இந்த இடத்துல, என்ன தன்மைகள் நடக்குது? சுக்கிரதசை சிறு வயதில் வந்ததுனால பெரிய யோகத்தை அங்கே சுக்கிரன் என்ன கொடுக்கும்? காமம் இது இதில் கொடுக்கும். காமத்திற்கு உடல் தயாராகாத அமைப்பில் பெண்களை பார்த்து பேசுவதற்கே பயந்து கொண்டு இருக்கக்கூடிய 20 வயதுகளுக்குள்ள சுக்கிரனுடைய திசை வெளலுக்கு இறைத்த நீராகி ஒரு விதமான பாலியல் எண்ணங்கள், பாலியல் அமைப்புகள், பெண்களோடு எப்போதுமே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அக்கால் தங்கை அம்மா போன்ற பெண்களால் வளர்க்கப்பட்ட சூழ்நிலை, பெண்களால் உபயோகப்படுத்தப்பட்ட சூழல் என்பது போன்ற அமைப்புகளை மட்டுமே இங்கே சுக்கிர திசை கொடுத்து அதனை அடுத்து வருகின்ற சூரிய திசை அப்படி ஒன்றும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத, ஆதிபத்தியம் தான் ரொம்ப முக்கியம். இங்கே குருதிசையை வந்து நான் கொடுக்கும்போது என்ன சொன்னேன், 7
பத்து ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவகங்கள் குருதசையில் அவருக்கு செயல்படுகின்றனன்னு சொன்னேன். அந்த அமைப்புகள்லாம் இப்போ இங்கே வராமல் போய் 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த அமைப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா,